வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல். சத்ருகணன் இப்படிப்பட்டவரா? ஊரறியா தகவல். வீட்டுல இருந்தபடியே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம 100,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்க மாவட்டத்தோட கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் நீங்க ஜூம் அப்ளிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். தசரத புத்திரர்கள் நால்வருக்கும் பெயர் சூட்டியவர் வால்மீகி முனிவர். அந்த நால்வரின் பெயர்களுக்கும் காரணம் உண்டு. சத்ருகணனே அவர்களின் கடைக்குட்டி. சத்ருகணன் என்றால் பகையை அழிப்பவன் என்பது பொருள். நமக்கு தெரிந்ததெல்லாம் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்கும் வரை சத்ருகணன் எந்த போரிலுமே ஈடுபட்டதாக தெரியவில்லை. பிறகு சத்ருகணனுக்கு அந்த பெயர் எப்படி பொருந்தும்? இந்த சந்தேகத்திற்கு இரண்டு விதமான விளக்கங்கள் உண்டு. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். தசரதருக்கு ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகணன் என்று 4 பிள்ளைகள் வரிசையாக பிறந்தாலும் ராம லக்ஷ்மணர் பரத சத்ருகணர் என்றே குறிப்பிடுகிறார்கள். காரணம், கோசலைக்கு ராமரும் கைகேயிக்கு பரதனும் சுமித்திரைக்கு லக்ஷ்மண சத்ருகணன் என்று பிறந்த நால்வரில் லக்ஷ்மணன் எப்பொழுதும் ராமருடனே இருந்தார். இதன் காரணமாகவே ராம லக்ஷ்மணர் என்று குறிப்பிடுகிறோம். அதுபோலதான் சத்ருகணன் எப்பொழுதும் பரதனுடனே இருந்தார். அதனால்தான் பரத சத்ருகணன் என்று குறிப்பிடுகிறோம். சத்ருகணனுக்கு ஏன் பகையை அளிப்பவன் என்னும் அந்த பெயர் பெற வேண்டும்? அனைவரும் ராமரிடம் தங்களை இழந்த பொழுதும் சத்ருகணன் அவ்வாறு தன்னை இழந்ததாக இராமாயணங்களிலே இல்லையே என்னும் சந்தேகத்தை மையமாக கொண்ட மகான்கள் சத்ருகணன் என்ற பெயருக்கு அற்புதமாக விளக்கம் கூறுவார்கள். நித்திய சத்ருக்கள் ஐம்புலன்கள், அவை படாத பாடுபடுத்துகிறது. அப்படிப்பட்ட ஐம்புல பகைவர்களை வென்றவர்தான் சத்ருகணன். அதனால்தான் அந்த பெயர் பெற்றார். மேலும் அனைவரும் ராமரிடம் தங்களை இழந்த பொழுது சத்ருகணன் மட்டும் ராமரிடம் தன்னை இழக்காமல் உத்தமமான தூய்மையான ராம பக்தரான பரதனிடம் தன்னை இழந்தார். இறைவனை விட இறைவனிடம் தூய்மையான பக்தி கொண்ட அடியவர் உயர்ந்தவர்கள் அல்லவா? இதன் காரணமாகவே ராம பக்தியில் தலை சிறந்த அடியவரான பரதனிடம் தன்னை இழந்து பரதனுடனேயே இருந்தார் சத்ருகணன். ஐம்புலன்களை தெய்வத்திடம் கூட இழக்காமல் உத்தமமான பக்தரான பரதனிடம் இழந்ததாலே சத்ருகணன் அந்த பெயர் பெற்றார் என்று விரிவாக கூறுவார்கள் மகான்கள். அனைத்திலும் தானாகவே போய் விழுந்து அல்லல்களை ஆழ்த்தும் ஐம்புல சேட்டைகளில் சிக்காதவர்தான் சத்ருகணன் என்பதை விளக்கும் நிகழ்வை பார்த்துவிட்டு இரண்டாவதான சத்ருகணன் என்ற பெயருக்கான காரணத்தை காணலாம். ராமரின் பாதுகைகளை நந்தி கிராமம் என்ற இடத்தில் வைத்து ராமரின் பெயரிலேயே பரதனோ ஆட்சி செலுத்தி வந்தது நன்றாகவே தெரியும். ராவண சம்ஹாரம் முடிந்ததும் திரும்பிய ராமர் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் இருந்த நேரம் ஆஞ்சநேயரை அழைத்தார். நீ போய் பரதனிடம் என்னுடைய வருகையை பற்றி தகவலை தெரிவி என்று சொல்லி ஆஞ்சநேயரை அயோத்திக்கு அனுப்பினார். அதற்குள்ளாகவே அண்ணா இன்னும் வரவில்லையே என்று துயரத்தில் ஆழ்ந்தான் பரதன். தீயை மூட்டி அதில் விழுந்து இறக்க தீர்மானித்தார். அப்பொழுது பரதனின் மனம், நான் திரும்பி வரும் வரை அயோத்தியை நல்ல விதமாக பரிபாலனம் செய்து வா என்ற அண்ணா குறிப்பிட்ட காலமாகியும் இன்னும் வரவில்லையே, அவர் வரும்பொழுது ராஜ்யத்தை அவரிடம் ஒப்படைக்காமல் அதற்கு முன்பே நான் இறப்பது முறையா என்று சிந்தித்தார். சிந்தித்த மனமோ ஒரு முடிவு கண்டது. உடனே சத்ருகணனை அழைத்தார் பரதன். தம்பி, அண்ணா சொன்ன நாளில் வரவில்லை. எனவே சுடர்விட்டு எரியும் இந்த தீயில் விழுந்து நான் இறப்பேன். நீ அரசனாக இருந்து அண்ணா வந்தவுடன் அவரிடம் அரசை ஒப்படைத்துவிடு என்று வேண்டினார் பரதன். இதனை கேட்டதும் சத்ருகணனோ திடுக்கிட்டார். அடுத்தவரால் பலவந்தமாக ஊட்டப்பட்ட விஷத்தை உட்கொண்டதைப் போல துடித்தார், நடுங்கினார், காதுகளை பொத்திக் கொண்டார், தரையில் விழுந்து புரண்டார், கதறினார், எழுந்து நின்று நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று அலறினார். வேறு எந்த ஒரு நிலையிலும் சத்ருகணன் இவ்வாறு துடித்ததாக வரலாறே கிடையாது. அது மட்டுமா, ராஜ்யத்தை நீ ஏற்றுக்கொள் என்ற பரதனை நோக்கி சில வார்த்தைகளும் சொன்னார். இதுவரை அதிகமாக பேசாத மிகவும் அசந்தர்ப்பமான நேரங்களில் கூட ஓரிரு வார்த்தைகளையே பேசும் சத்ருகணன் இப்பொழுது பரதனிடம் விரிவாகவே பேசத் தொடங்கினார். அற்புதமான வரிகள். சத்ருகணன் மனதில் இருந்தவை அப்படியே அது வார்த்தைகளாக வெளிப்பட்டிருக்கிறது. அனுபவித்து உணரலாம். இந்த பாடலில் சத்ருகணன் ராம லக்ஷ்மண பரதர் என்ற மூவர் செயல்களையும் சொல்லி தன்னுடைய நிலையையும் விவரிக்கிறார். ராமருக்கோ ராஜ்ய செல்வம் கிடைத்தது. அதை தம்பிக்கு தந்துவிட்டு காட்டிற்கு போய்விட்டார்.
அந்த ராமருக்கு தொண்டு செய்வதற்காக உதவியாளராக லக்ஷ்மணனும் கூடவே போய்விட்டார். காட்டிற்கு சென்ற அவர்களோ வரவில்லையே என்ற துயரத்தால் பரதனும் இறக்க தீர்மானித்து விட்டார். ஆனால் இறக்க தீர்மானித்த அந்த நிலையிலும் பரதன் கடுகளவு கூட அரச பதவியின் மீது ஆசை கொள்ளவில்லை. அதே சமயம் ராமர் தந்த அரசை அவரிடமே ஒப்படைக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் பரதனோ, தம்பி சத்ருகனா, நீ அரசனாக இருந்து பாதுகாத்து வா, ராமர் வந்ததும் அவரிடம் ஒப்படைத்து விடு என்றார். இதனை கேட்டு சத்ருகனோ துடித்தார். அரசு வேண்டாம் என்று மூவரும் ஒதுக்கிவிட்டீர்கள், ஒதுங்கியும் விட்டீர்கள். மூவரும் வேண்டாம் என்ற இந்த அரசையால நான் தான் கிடைத்தேனா என்று துடித்தார். சத்ருகனனுக்கு அணு அளவு கூட அரச பதவியில் ஆசை கிடையாது என்பதை விவரிக்கும் நிகழ்வு இது. உண்மையான ராமபக்தர்கள் எதன் மீதும் ஆசைப்பட மாட்டார்கள் என்பதை விளக்கும் நிகழ்வு இது. அதாவது, சத்ருகனன் தன்னுடைய பெயருக்கு ஏற்றவாறு ஐம்புல பகைவர்களையும் ஆசையையும் வென்றவர் என்பதை விளக்கும் நிகழ்வு இது. சத்ருகனன் பகைவர்களை அழிப்பவன் என்ற பெயருக்கு ஏற்றவாறு சத்ருகனன் பெரும் பகைவர்களுடன் போரிட்டு அனைவரையும் வென்றவர். அதற்கு உதாரணம் ரகுகுல வம்ச வீரரான மாந்தாதவையே அழித்த லவணாசுரன் என்ற அசுரனை தனியொருவனாகவே அழித்தவர்தான் சத்ருகனன். யார் அந்த மாந்தாதா, யார் அந்த லவணாசுரன் என்பதை பற்றி அடுத்த பதிவில் காண்போமா? என நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா சத்ருகனன் என்ற பெயரின் விளக்கத்தை பற்றி? மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.